Welcome to Lifeguard. Subscribe for more videos. வணக்கம். நாம இன்னைக்கு முறுக்கு எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பாப்போம் வாங்க. நீங்க வீட்லயே மாவு தயாரிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு படி பச்சரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு காய வச்சு வச்சுக்கோங்க. காஞ்சதுக்கு அப்புறம் அது கூடயே நம்ம 150 கிராம் புழுங்கல் அரிசி, 150 கிராம் உளுந்து ரெண்டையும் நல்லா பொன்னிறமா தனித்தனியா வறுத்து இந்த அரிசியோட கலந்து நம்ம அரைச்சிக்கணும். மாவு அரைக்கும் போது 50 கிராம் பொரிகடலை, அதாவது பொட்டுக்கடலையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம முறுக்குக்கு மாவு பிசைஞ்சிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் ஓமம், 1 டீஸ்பூன் எள்ளு போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் உங்கள் விருப்பம்தான், போடணும்னா போட்டுக்கலாம். இப்போது நம்ம வந்து எண்ணெயை சுட வச்சு, சூடான எண்ணெய் 4 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இப்போ பிசையணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்குவோம். ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது. நம்ம அதில் பிழிஞ்சு எடுத்தால் நல்லா வர மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்குவோம். இப்போ நமக்கு மாவு தயாராகிடுச்சு. இந்த மாதிரி எடுத்தால் பாருங்கள் இப்படி இருக்கணும். ரொம்ப கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் இதாக எடுத்துக்கோங்க, இல்லைனா பிழியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ரொம்பவும் தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது. இந்த மாதிரி உரலுக்குள்ளே நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் அது ஓட்டாமல் நல்லா வரும். எண்ணெய் நல்லா சூடேறினதும் இதை நம்ம போட்டு எடுத்துடலாம். இது மாதிரி கரண்டியில் எண்ணெய் தடவிட்டு இப்படி வச்சுக்கிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கடாய அடுப்பில் வச்சு நம்ம இப்போ எண்ணெயை ஊற்றி அடுப்பை பற்ற வச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ நம்ம முறுக்கை பிழிஞ்சு இதில் போட்டுடலாம். இந்த மாதிரி கரண்டிக்கு பின்னாடி வச்சுக்கிட்டு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம கையிலையும் படாது எண்ணெய். அந்த கரண்டிக்கு பின்னாடி லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அது மேலே இது மாதிரி பிழிஞ்சு நம்ம அதை போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள். உடனே திருப்பாமல் ஒரு நிமிஷம் கழித்து ஒவ்வொன்றா திருப்பி விட்டுக்கலாம். நம்ம பாருங்கள் நல்லா கொதி அடங்கினதும் நம்ம இப்போ திருப்பி விட்டுருவோம். இப்போ நமக்கு முறுக்கு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். முறுக்கு நல்ல மொறு மொறுப்பாகவும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி முறுக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.